ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நருட்டோ சீரீஸில் நம்ம காகையா பற்றி பார்க்க போகிறோம். எஸ், காகுயா ஒட்சுக்கி அவங்கள பற்றி பார்க்க போகிறோம். இவங்க யாருன்றதை பார்க்கறதுக்கு முன்னாடி அவங்க எதுக்கு இந்த பூமிக்கு வந்தாங்கிறத பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு, காகுயா வந்துட்டு இந்த பூமியை சார்ந்தவங்க கிடையாது, அவங்க வேற ஒரு பிளானட் சார்ந்தவங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், அவங்க வர்றதுக்கு முன்னாடி இந்த டிவைன்ட்ரி இந்த பூமிக்கு வந்துருது. டிவைன்ட்ரி வந்து பல வருஷத்துக்கு அப்புறமா வானத்தில் வந்து ஒரு நட்சத்திரம், அதாவது நட்சத்திரம் சம்திங் ஒரு வெளிச்சமான பூமிக்கு இறங்குறதை பார்த்துட்டு அந்த நாட்டோட லீடராக இருக்க செஞ்சு என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், தங்கிட்ட இருக்க போர் இல்லைன்னு என்னென்ன பாத்திர சொல்லாரு. அங்கே போய் பார்க்கும்போது அங்கே வேறு வினோதமாக இல்லை, இந்த ஒரு பொண்ணு தான் சொல்லிட்டு ஒரு பொண்ணை கூப்பிட்டு வராங்க. அந்த பொண்ணு யாருன்னு கேட்குறாங்க, எதுவும் சொல்ல மாட்டாங்க. அப்புறமா பல பேர் அந்த பொண்ணை அடிக்க ட்ரை பண்ணும்போது அவங்களுடைய பவர் யூஸ் பண்ணி அவங்கள மயக்கப்படுத்தி இருக்கிறாங்க. அப்போ தான் அவங்க செஞ்சுக்கிட்டது என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், என்னுடைய பேர் காகுயா, நான் வந்து அந்த டிவைன்ட்ரியோட ப்ரொடெக்டர், அந்த டிவைன்ட்ரியை பார்க்குறது என்னுடைய வேலைன்னு சொல்கிறாரு. சேம் டைம் காகுயாக்கும் நம்மளுடைய டென்ஜுக்கும் ஒத்து போகிறது ஒரு முக்கியமான ரீசன், நம்ம அவங்க ரெண்டு பேருடைய தாட் ப்ராசஸ் ஒரே மாதிரி, அதாவது உலகத்துக்கு உண்மையான அமைதி கிடைக்கும், அமைதி கிடைக்கணும், அது மட்டும் தான். ஸோ அதனால் நீங்கள் இங்கேயே தங்கி இந்த மரத்தை பாதுகாக்கலாம் அப்படின்ட்டு கொடுத்துட்றாங்க. நம்ம காகுயாவுக்கு நம்ம டெஞ்சு ராஜா கொடுத்துட்றாரு. அதே போல் தான் டெஞ்சியும் காகுயாவும் கொஞ்ச நாள் போக போக ரெண்டு பேரும் க்ளோஸ் ஆகிறாங்க. அந்த க்ளோஸ் ஆகி ஃப்ரெண்ட்ஷிப் ஆகுது, ஃப்ரெண்ட்ஷிப் லவ் ஆகுது. இதுக்கு நடுவில் இவங்க ரெண்டு பேரும் சொன்னால் ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும்போது, திடீர்னு பக்கத்து நாட்டிலேருந்து இந்த காகுயா பற்றி கேள்விப்பட்டு அந்த நாட்டில் ஒரு அமைச்சர் ஒருத்தர் இருக்கான். அவனுக்கு என்னடானா, காகுயாவை எப்படி அடையணும்னு ஒரு ஆசை இருக்குது. சேம் டைம் இந்த நாட்டையும் அடையணுன்ற ஆசை இருக்குது. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நாட்டு மேலே போர் சொல்லிட்டு வெளியே அங்கே ஆர்மியை ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது, இந்த டெஞ்சு என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா காகுயா வேறு ஒரு இடத்துக்கு அமைச்சு வச்சுட்டு என்ன பண்ணுறாரு, சமாதானம் பேசுகிறப்படுது. ஏன்னா ஒரு போர் நினச்சின்னு சொன்னால் முக்கியமாக எல்லாருமே நிறைய பேர் இறக்க வேண்டியது வரும், நிறைய பேர் நாட்டோட அமைதி போயிடும், அதனால அமைதி தான் முக்கியம்னு சொல்லிட்டு நம்ம டெஞ்சு என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், சரி காகுயா வேற ஒரு இடத்துக்கு அமைச்சிட்டு அவர் வந்து சமாதானம் பேசுகிறதா போவார். இவங்க இங்கே சமாதானம் பேசி இதே டைமில் காகுயா கண்டித்து போக ஒரு கூட்டம் வரும். அந்த கூட்டத்துலேருந்து காகுயா தப்பிக்கிறதுக்காக தற்காப்புக்காக எந்த தூரம் பண்ணும்போது, கடைசியில் வந்துட்டு அவங்கள எல்லாருமே சேர்ந்து காகுயா ஒரே அடியாக வந்து குடிக்கும்போது காகுயாவோட பவர் யூஸ் பண்ணி மொத்தம் வெடிக்க வச்சுருக்காங்க. இதை பார்த்த ஐனோ பைபிள், ஐனோன்ற கேரக்டர்னா காகுயாக்கு கூட இருக்கிற ஒரு கேரக்டர், அசிஸ்டன்ட்டாக மெயின் மாதிரி இருக்கிற ஒரு கேரக்டர், அவங்களும் காகுயாவும் தப்பிச்சுட்டு டிவைன்ட்ரி கிட்ட பண்ணலாம் தப்பிக்க முடியும்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஓடுறாங்க. ஓடும்போது திடீர்னு ஒரு அம்பு அவங்களை நோக்கி வருது, அதை காகுயாவோட பவர் யூஸ் பண்ணி ரிப்பல் பண்ணும்போது தான் தெரியுது அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஐனோவுக்கும் கண்டுபிடிக்கிறாங்க. அப்போது நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்னா அப்போ டெஞ்சியுடைய குழந்தை உங்கள் வயிற்று வளருது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு திரும்பி பார்க்கும்போது நிறைய போர் என்ன பண்ணுறாங்க, காகுயாவை கொல்ல வராங்க. காகுயாவை ஏன் கொல்ல வராங்கன்னு தான் டவுட் இருக்கும். ஏன்னா இங்கே தப்பிச்சு போட அமைச்சர் இருக்கால, அவன் அங்கே போயிட்டு டெஞ்சிக்கிட்டு நம்ம நிறைய நாட்டுக்கு சமாதானத்துக்கு செட் ஆகாது போர் தான். ஏன்னா காகுயா வந்து எங்க நாட்டாளர்கள பல பேரை கொண்டுட்டாங்க. ரெண்டு ஆப்ஷன் தரேன், ஒன்னு காகுயா கொலை பண்ணுங்க, இல்லைன்னா நம்ம இங்க போர் பண்ணணும் அப்படின்ற ஒரு ரெண்டு ஆப்ஷன் கொடுக்குறான். ஸோ நம்ம டெஞ்சு ராஜாவுக்கு பீஸ் மட்டும் தான் முக்கியம், தான் காதலியை விட நம்ம எனக்கு பீஸ் தான் முக்கியம், எனக்கு அமைதி தான் இங்க வேணும் அப்படின்ட்டு ஓகே காகுயா நான் கூட்டு தந்துறேன். அதுவும் வந்துட்டு எப்படின்னா சாதாரணமா சொல்ல மாட்டாரு, அவருக்கும் நிறைய வழி இருக்கும். ரொம்ப லவ் பண்ண ஒரு பொண்ணு, அந்த பொண்ணை நம்ம கொலை பண்ண போகிறோம், நம்ம கையாலே நம்ம சொல்லி நம்ம கையில் கொலை பண்ண போகிறோமேன்ற ஒரு ஒரு கில்ட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா அழுதுகிட்டே சொல்லுவார். எல்லாருமே போயிட்டு காகுயாவை கொடுத்ததாக போவாங்க. அந்த நம்ம ஐனோ என்ன பண்ணுவாங்கன்னா, இது இந்த விஷயம் தெரிஞ்சிட்டு அப்புறமா அந்த போர் படையர்கள் வருவாங்களா, அவங்க ஆஃபீஸில் ஓடுவாங்க, யாருமே காகுயாவை கொண்டுறாதீங்க, அவங்க வயிற்றில் நம்ம டெஞ்சியோடைய குழந்தை குழந்தை வளருதுன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே நம்ம ஐனோவையும் கொலை பண்ணிடுவாங்க. எஸ், எங்கள் ஐனோ இறந்துடுறாங்க. இதை பார்த்தா காகுயாவுக்கு கொஞ்சம் காண்டாயிட்டு போயிட்டு டிவைன் ஃப்ரூட்டை சாப்பிட்டுட்டு ஒரு விஷயத்தை முடிவு பண்ணுறாங்க, இந்த உலகத்தில் அமைதின்றோட கிடையாது, இனிமேல் மனுஷங்களை நம்பக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் இன்ஃபினிட்டி சுக்கியாமையை ஆக்டிவேட் பண்ணுறாங்க. இந்த ஒட்டுமொத்த உலக இந்த ஊரையுமே என்ன பண்ணுறாங்க, கெஞ்சுட்ஸுக்குள்ளே அடிச்சான உலகத்தில் கெஞ்சுட்ஸுன்றதை நம்ம போக பாட்டு வீடியோ பார்க்கலாம். அப்படி அவங்க அடைச்சிட்டு அதுலேருந்து சில பேரை மட்டும் எடுத்து அவங்களுக்கு அவங்களுடைய மெமரிஸை மொத்தமாக எரேஸ் பண்ணி அவங்களோட நார்மலான ஹியூமன்ஸ் போல் வாழ இருக்கிறாங்க. இவங்களுக்கு கீழே அந்த ஹியூமன்ஸ் எல்லாமே இருக்காங்க, இவங்க ஒரு கிராமத்துக்கு லீடர் போல இருக்காங்க. சேம் டைம் நம்ம சொன்ன மாதிரி நம்ம காகுயா ஃப்ரெண்ட் இருந்தாங்களே அவங்களுக்கு பிரின்ஸ் வருகிறாங்க, அவங்க பேர் தான் ஹகரமோ அண்ட் ஹமுரா. அந்த ஹகரமோ அகுரமோ தான் நம்ம ஃபியூச்சரில் பார்க்க போகிற சேஜ் ஆஃப் சிக்ஸ் பார்ட். நம்ம இந்த ரெண்டு பேருடைய வீடியோவை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இது இதுக்குள்ளே நம்ம காகுயா வீடியோ முடிச்சிட்டோம்னு நான் நினைக்கிறேன். மேபி நம்ம முடிக்காமல் இருந்ததுன்னு சொன்னால் எதை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நாங்கள் அதை நெக்ஸ்ட் வர வீடியோவில் நாங்கள் சொல்கிறோம். அடுத்தது இந்த கிளானு அண்ட் தென் சக்ரா ஷேரிங் ஆன் இதை பற்றிலாம் தனியாக ஒரு ஷார்ட்ஸ் நாங்கள் மேக் பண்ணி குயிக்காக போட்டுடுறோம். தென் எண்ட் ஆஃப் தி வீடியோ வந்து காகுயா பற்றி, எஸ் இது முக்கியமான விஷயம் சொல்ல மாட்டோம். அண்ட் காகுயாவுடைய கண்ணை பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும், அதாவது அவங்க யூகா கிளானை சேர்ந்தவங்க கிடையாது, யூகா கிளான்ஸே இதுக்கப்புறமா தான் உருவாகும். கிளான்ஸ் வந்து இதுக்கப்புறமா, இவங்க இல்லாமல் அவங்க பசங்க இல்லாமல் இதுக்கப்புறமா தான் உருவாக போகுதே கிளான்லாம். இல்லைன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எல்லா கிளான்ஸுக்கிட்டையுமே நம்ம பார்க்குற பவர்ஸ் எல்லாமே
அந்த காவியா கிட்ட வந்திருந்தாங்க. எல்லா பவருக்குமே முன்னோடி யாரு? காவியா தான் கண்டிப்பா. வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? ஆனால் இப்போது காகையா எடுத்துட்டிங்கன்னா மொத்தம் அவங்க லுக் வைஸாகவே மொத்தம் மூணு கண்ணு இருக்குமே. எஸ் அவங்க ரெண்டில் ஒன்று. அது அங்கே ஷேரிங் ஆனால் அது என்னது அங்கே இருக்கிறது என்ன கண்ணு? நெற்றி கண். இல்லை அதை வச்சு தான் அவங்க என்ன பண்ண இன்ஃபினி சுக்கி அவங்க பண்ணுவாங்க. ஓ ஓகே ஓகே ஓகே. அதுவும் சேஜா சிக்ஸ் பற்றி சொல்கிறது ரெனிகான் போல தான் அந்த பவர். பட் அந்த ஐயோட பவர் என்ன அப்படின்றது நாங்கள் ஃபியூச்சர். அதுவும் இல்லாமல் ரெனிகானுக்கு ஒரு பவர் இருக்குது. பட் ரெனிகான் பவர் வந்து நம்மளுடைய காவியா இருக்காது நினைக்கிறேன். அது ஆக்டிவேட் ஆகிறது நம்மளுடைய அகரமுக்கு தான் ஆக்டிவேட். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் கமெண்ட் பண்ணி கேளுங்க. அடுத்த வீடியோ நாங்கள் அதை கேட்போம். பை.